அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, திருமண முறைகளுக்கிடையில் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். குடும்பத்துக்குள் திருமணம் செய்து கொள்வது அதை மார்க்கம் விரும்பவில்லை என்று சிலர் கூறுகிறார்கள். இதை பற்றி இஸ்லாத்தின் நிலவரம் என்ன? இவ்வாறான ஒரு கேள்வி வருவதற்கான காரணங்கள், சமகாலத்திலே சில விஞ்ஞான ரீதியான கருத்துகள் என்ற பெயரிலே சில கருத்துகள் சொல்லப்படுகின்றது. ஒரு குடும்பத்திற்குள் ஒருவர் திருமணம் செய்தால் பிறக்கின்ற பிள்ளைகள் ஊனமாக பிறக்கும், குறைபாடு உள்ளதாக பிறக்கும், புத்தி குறைஞ்சதாக பிறக்கும் என்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. பலரும் அதை கூறுகிறார்கள். இந்த கருத்து உண்மையானதா இல்லையா என்கிற அந்த விடயம், அதை அறிந்த விஞ்ஞான ரீதியான அறிவுகள் நிறைஞ்சுள்ளவர்களிடம் இருந்து அதை தெரிந்து கொள்ளுங்கள். மார்க்க ரீதியாக நாம் சொல்ல வருவது என்னவென்றால், மார்க்கத்தில் இதற்கு எந்த தடையும் இல்லை. அல்லாஹ் தெளிவாக ஹலாலாக்கியிருக்கிறான். தகப்பன் வழி உறவாக இருக்கட்டும், தாய் வழி உறவாக இருக்கட்டும், ஒரு ஆண் தன் உம்மாவின் சகோதரியின் மகளை திருமணம் செய்யலாம். சாட்சி பிரியமான பிள்ளை, உம்மாவின் சகோதரன் மகளை திருமணம் செய்கிற மாதிரி உம்மாவோட சகோதரி மகளை திருமணம் செய்யலாம். சூரத்துல் அஹ்சாபிலே அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறான், 50வது வசனம் நினைக்கிறேன். வாப்பாவின் சகோதரியின் மகளை திருமணம் செய்கிற மாதிரி வாப்பாவின் சகோதரின் மகளையும் திருமணம் செய்யலாம். இப்போ இதை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான். அந்த வசனத்திலே அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறான் வருகிறது. மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதை அல்லாஹ் ஹலாலாக்குவானா? இந்த இஸ்லாம் மார்க்கத்தினுடைய அடிப்படை என்ன? கெட்டவளை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்குகின்றான், நல்லவைகளை உங்களுக்கு ஹலாலாக்குகிறான். அதையும் அல்லாஹு தஆலா பல வகையிலே சுட்டி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கோ, அவருடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவருடைய கணவனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன தூரத்துறவா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இது ஈரக்குழந்தை என்று சொன்னார்கள் என்று நாம் சொல்வோம். அப்படியானே அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவ முடிச்சது அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவிற்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹாவிற்கும் இடையில உறவு என்ன? அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் நபிகளாருக்கும் இடையில உறவு என்ன? நம்முடைய ஊர் வழக்கில் சொன்னால் தம்பி, ரசூலுல்லாவினுடைய சாச்சாவின் மகன், தன் பாப்பாவின் சகோதரரின் மகன். நாம் என்ன சொல்லுவோம்? அழகா சொல்லுவோம், இவர் நம்முடைய பிரதர் அம்பும், கூட பிறந்தாண்டா இல்லை சின்ன படமான எம்போம். இது என்று தங்கச்சி என்பார்கள் சிலர். கூட பிறந்த தங்கச்சாண்டு கேட்டால் இல்லை சாச்சிர மகள், இல்லாட்டி சின்னப்பட மகள். நாம சின்னப்பட மகள் சாச்சிர மகளை தங்கச்சண்டு குலாத்துறோம். நாம தங்கச்சி என்றால் எந்த அளவுக்கு தங்கச்சாக்குறோம்? அவங்கள கல்யாணம் முடிக்கவே கூடாது, அப்படி முடித்தால் பெரிய குத்தம், பெரிய ஹராம் என்ற மனேஜிகிரியம். அப்போ நம்முடைய வழக்குப்படி பார்த்தால் அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ரசூலுல்லாவிற்கு அலி ரலியல்லாஹு தம்பி என்றால் தன்ற காக்காட மகளார், மகள் இல்லையா? அலி ரலியல்லாஹு முடித்தது தனக்கு மகள் முற விரும்பே. நம்முடைய ஊர் வழக்குப்படி நாம கதைக்கிற பிரகாரம் மகளை முடிச்சிருக்கார் என்று சொல்ல வேண்டி வருமே. அப்போ ஹராம செஞ்சார்கள். அது நாங்கள் ஏற்படுத்தி கொண்ட உறவு முறைகள். நாங்கள் வாழக்கூடிய நாட்டில் இந்து மக்களோடு நாங்கள் பழகிறத்தால் அல்லது பௌத்தர்களோடு பழகிறத்தால் அந்த சமுதாயத்தினருடைய சில கலாச்சாரங்கள், அவர்கள் உறவு முறைகள் சொல்லுகின்ற பெயர்கள் எங்களுக்குள்ளே பூந்துட்டுது. அரபு நாடுகளை கிடையாது. பாப்பாவின் தங்கச்சிர மகள் மச்சான், மச்சான் என்ற பெயரால் மறைகிற மாதிரி பாப்பாவின் சகோதரனின் மகளும் மறைஞ்சிருவாள்.
அங்க இதெல்லாம் கிடையாது. அந்த சகோதரி தங்கச்சி நாத்தாண்டு கூப்பிட இல்லை, அப்படி அந்த அந்த பேச்சே ஹராமான பேச்சு, அப்படி பிரயோகிக்க கூடாது என்றால் அந்த அந்த பிரயோகம் அது வேறொரு எண்ணத்தோடு அது கொடுக்கிறது. அந்த வார்த்தை கனதி, அந்த வார்த்தை தங்கச்சி மாதிரியை டீல் பண்ணக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்குது. அதனால தான் எத்தனையோ சகோதரர்கள் தன்னுடைய சின்னப்பா பெரியப்பா சாச்சி பெரியம்மாட வீட்டில் அவங்களுடைய பொம்பளை பிள்ளை தனியார் கேட்க போவார்கள், கிச்சன் வேற போவார்கள், தங்கச்சியோட போயிருந்தாலும் காட்சி கிரிப்பார்கள், என்னுடைய இடம் தங்கச்சி என்பார்கள், மோட்டார் பைக்கில் ஏற்றிக்கு கிளாஸுக்கு குடி போகிறார்கள் தங்கச்சி என்ற பேரில், கொழும்புக்கு குடி போகிறார்கள், யூனிவர்சிட்டிக்கு கொண்டு கூட போகிறார்கள், யாரையும் தங்கச்சியாம். எப்படி தங்கச்சி? இல்லை சாச்சிர மகள், இல்லை சின்னப்பட மகள், அரே மச்சிரா அப்பா கல்யாணம் முடிக்கிறவளங்களை நான் மச்சி எங்கம்மல்ல, உனக்கு அது மதினி மச்சி, உனக்கு ஹராம், நீ தான் கல்யாணம் முடிக்கலாம், ரசூலம் அப்படி தான் முடிச்சிருக்காங்க, அவங்க அந்த அந்த காலத்தில் அப்படி சர்வசாதாரணமாக இருந்தது. எனவே தான் அலீர் அலி அல்லா அவர்களை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமாவையும் சேர்ப்பித்தது நமது மரபில் சின்னப்பா மகள் உறவு. அதில் பிறந்த ஹசன் ஹுசைன் அந்த பரம்பரை வந்தவர்கள்லாம் அருமை குறைஞ்சவர்களா, யாருமே ஊனமாக பிறக்கவில்லை, புத்த சித்த சுவாதனம் இல்லாமல் பிறக்கவில்லை. அது ஏதோ சில காரணங்களால் நடக்கிறது. மார்க்கத்தில் அது தடுக்கப்பட்டிருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு வேறு கோத்திரத்தில் முடிச்சு வைப்பார்கள். நபியல்லாருடைய மனைவிமார்களுக்குள்ளேயே அவங்கள கோத்திரத்துக்குள்ளேயே எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அதனால் குடும்ப உறவுகளுக்கு முடிக்கிறங்கிறது அதுக்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. தாராளமாக முடியுங்கள், அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான், உங்களுக்கு கெடுதியாக இருக்கக்கூடியதை அல்லாஹ் தடை செய்வான். அல்லது நபிகளார் தவிந்து நடப்பார்கள், சில விடயங்கள் இருக்கிறது சிலருக்கு கெடுதியாக இருக்கும், கெடுதி இல்லாமல் செய்யுங்கள் என்று சிலதை தவிர்க்கலாம். இப்போ மாட்டிறச்சிருக்கிறது ஹலால், அந்த சுல்லா மாட்டிறச்சி சாப்பிடல, சிலர் சாப்பிட்டால் உடம்புல அலர்ஜிக்கு வரும், அடிப்படையில் ஹலால், ஆனால் உனக்கு உடம்பு கொத்துக்காது, அது உன் உடம்பில் ஒரு உன் உடம்பினுடைய குறைபாடால் வந்தது, அப்படி சிலது இருக்கிறது. மற்றும்படிக்கு அந்த சமுதாயம் இஸ்லாம் எந்த சமுதாயத்தில் சொல்லப்பட்டதோ அந்த சமுதாயத்தில் உறவுகளுக்கிடையில் முடிப்பது ரொம்ப சாதாரணமாக இருந்தது. மார்க்கம் அதை ஹலாலாக்கியது. எந்த ஒரு சைகனையின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சைகனை மூலமாவது அவ்வாறு நீங்கள் முடிக்க வேண்டாம் என்று எங்களுக்கு தடை செய்யவில்லை. குடும்ப உறவுகளுக்குள் முடித்திருக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக நாம் அறிந்திருக்கிறோம். சில பொய்யான ஹதீஸ்கள் இருக்கிறது, பலகீனமான ஹதீஸ்கள் இருக்கிறது, அவைகளை வைத்து கொண்டு சிலர் கதைக்கலாம். எனவே நாங்கள் அல்லாஹ் ரசூலின் புறத்திலிருந்து இதுக்கு ஏதாவது தடை வந்திருக்கா என்று பார்க்க வேண்டும், அதை புரிஞ்சு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த ஒரு ஒரு சகோதரர் தன்னுடைய சாச்சிர மகளை அவள் பேணுதலாக இருக்கா மார்க்க ரீதியாக இருக்காங்கிறதுக்காக திருமணம் செய்கிறதுக்கு விரும்பிட்டார். அப்போ எங்களை சமுதாயம் என்ன செய்கிறது? அப்படி ரத்தத்துக்குள்ளே முடிக்கலாமா, அது தங்கச்சியலா என்று தடுக்கிறார்கள். இந்த தடை ஆறு தந்தது? மார்க்கத்தில் உண்ட ஹலால் இருக்கிறதும் ஹராம்ங்கிற உரிமை ஆருக்குரியது? இஸ்லாம் என்றாலே நம்முடைய சொந்த கருத்து இல்லையே, அது அல்லாஹ் செல்லதான இஸ்லாம், அது நபியலாரோடு சம்பந்தப்பட்டது, நாம் செல்லையில் அது. அப்போ நாங்கள் எங்களுடைய மனம் செல்வதை வைத்து கொண்டு இவ்வாறான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உருவாக்கி சமுதாயத்தில் பரப்பிவிடக்கூடாது. எங்களோடு ஒட்டி இருக்கக்கூடிய இவ்வாறான முட்டாள்தனமான சிந்தனைகள் அல்லது அறிவுபூர்வமற்ற மூட நம்பிக்கையான சிந்தனைகளை நாங்கள் கலைந்து அல்லாஹ் ரசூல் சொன்னதற்கேற்ப எங்களுடைய சமூக பண்பாடு அமைப்புகளை மாற்றிக்கொள்ள பழக வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இதை புரிந்து நடக்க நல்லவர் பாலிப்பானாக.